ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் அப்படின்னு பேசி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிக்கன்மோ போர்டு இரண்டாயிரத்தி இருபதில் நடக்கிற போலீஸ் எக்ஸாமுக்கு மாடல் டெஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது மாதிரி மாடல் டெஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் வழி நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மாடல் டெஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும்பா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே நம்முடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட பிடிஃபெல்ஸ் எல்லாமே வேண்டும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் செவன் ஃபைவ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் யுவர் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சிறிதளவு கட்டணம் வந்து நீங்கள் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் வீடியோ மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரீயாக படிக்கத்தான் இருந்தால் இல்லை நீங்கள் வீடியோவில் போடக்கூடிய பிடிஎஃப்எல்ஸ் எனக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருடம் அதாவது உங்களுக்கு டிஎன் யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எப்பொழுது நடக்குமோ அது வரையும் உங்களுக்கு சிலபஸ் வீடியோவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு வீடியோ கூட பிடிஎஃப்எல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் நாங்கள் ஆன்சரோடு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா அது இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைமில் வேண்டுமானாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை வேறு சில டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்எல்ஸ் ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறோம் நீங்கள் என்னால் பேமெண்ட் பண்ண முடியாத நண்பா நான் வந்து பேமெண்ட் செலுத்த முடியாதனால அப்படிங்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது முக்கியமான வினாடிகள் இருக்கிற நண்பா அதனால் எல்லாமே உங்களுக்கு ஆன்சரோட தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோவை முழுமையே பாருங்கள் இதிலிருந்து

ஆறு மாதங்களுக்கு மேல் வந்து நீடிக்காது இரண்டாவது ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து இரண்டாவது அக்பர் நெக்ஸ்ட் மூன்றாவது ஓசோன் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஓசோன் ஓட்டை வந்து எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னா அண்டார்டிக் பகுதியில் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் நான்காவது கொஸ்டின் பாருங்க சாதாரண மசோதாக்கள் நிறைவேற்ற அதில் எதை எதை அடுத்து குழுநிலை வரும் அதாவது சாதாரண மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்ற அதில் இரண்டாவது ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழு நிலை வந்து வரும் ஓகேங்களா ஐந்தாவது பாருங்க சென்னை மாகாணத்தில் சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி ஓகேங்களா சென்னை மாகாணத்தில் சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் சத்தியமூர்த்தி ஆறாவது பின் வருபவர்களில் முதன் முதலில் இந்திய போர்களில் பீரங்கியை பயன்படுத்தியவர் யார் சரியான பதில் பாபர் ஓகேங்களா அது எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாணிபட் போரில் ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடைபெற்ற முதல் பாணிபட் போரில் தான் பாபர் வந்து முதன் முதல்ல இந்தியாவில் இந்த பீரங்கியை வந்து பயன்படுத்தினார் ஓகேங்களா ஏழாவது பாருங்க ஸ்ரீ நாயராயண குரு தொடங்கிய இயக்கம் என்ன தர்ம பரிபாலன இயக்கம் அதாவது தர்ம பரிபாலன இயக்கத்தை தொடங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு ஓகேங்களா எட்டாவது பாருங்க எந்த வெப்பநிலை மாநில அதாவது எந்த வெப்பநிலையில் வெள்ளி உருகும் சரியான பதில் ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெ வெள்ளி வந்து உருகும் ஓகேங்களா இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெ வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அது உருகிறதுக்கு வந்து நிறைய டிகிரி செல்சியஸ் வந்து செலகும் அதனாலதான் மின்சாத பொருட்கள் எல்லாம் இந்த வெள்ளி இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க ஓகேங்களா சில்வர்லாம் எல்லாம் பயன்படுத்துவாங்க ஒன்பதாவது அல்பிமினஸ் விதைகளின் தரையில் முளைத்தல் இதில் காணப்படுகிறது சரியான பதில் சோளம் ஓகேங்களா பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஆந்திர பிரதேசத்தில் தங்கம் கிடைக்கும் இடம் எது ராமகிரி என்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல தங்கம் வந்து கிடைக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்க ராபரி எனும் நாடோடிகள் வசிக்கும் நாடு வந்து இந்தியா ராபரி எனும் நாடோடிகள் வசிக்கும் நாடு வந்து இந்தியாவில் ஓகேங்களா பதினெண் பன்னிரெண்டாவது கொஷன் பாருங்கள் பெண்களுக்கான முதல் தேசிய ஆணையம் நிறுவப்பட்ட நாள் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பதிமூன்றாவது பாருங்கள் ரூதர் போர்டு அனுமதியின் படி அணு ஒன்றின் நிறமாலை வந்து தொடர் நிறமாலை ஓகேங்களா ரூதர் போர்டு அனுமதியின்படி அணு ஒன்றின் நிறமாலை தொடர் நிறமாலை பதினான்காவது ரத்னாவளியை இயற்றியவர் ஹர்ஷர் ரத்னாவலியை வந்து ஹர்ஷர் ஓகேங்களா பதினைந்தாவது பாருங்க இந்தியா இந்தியருக்கு என்ற முழக்கத்தை முதன் முதலில் முழங்கியவர் வந்து தயானந்த சரஸ்வதி இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் இந்தியா இந்தியருக்கு என்ற முழக்கத்தை முதன் முதலில் முழங்கியவர் வந்து தயானந்த சரஸ்வதி பதினாறாவது பாருங்க ஒரு கு ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் அதாவது உறுப்பினர்களின் பங்குகள் வந்து எப்படிப்பட்ட அப்படின்னா திரும்பி வந்து திருப்பி செலுத்தக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினேழாவது பாருங்கள் நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்தது வந்து கிரீஸ் நாட்டில் ஓகேங்களா நேரடி மக்களாட்சி வந்து பழங்காலில் பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது பதினெட்டாவது பாருங்கள் தமிழகத்தில் குறைந்த எண்ணிக்கையில் கிராம பஞ்சாயத்துகளை கொண்டுள்ள மாவட்டம் வந்து நீலகிரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது அமெரிக்காவில் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான உழைப்பாளர்கள் சார்பு துறையை சார்ந்தவர்கள் அப்படின்னா எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்பு துறையை வந்து சார்ந்திருக்காங்க இருபதாவது பாருங்க மாநில மறுசீ மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்த மறுசீரமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இயற்றப்பட்டது நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் திரிபுவன் விமான நிலையம் எந்த நாட்டின் சர்வதேச விமான நிலையம் ஆகும் சரி நேபாளம் நாடு ஓகேங்களா நேபாளம் அதாவது திரிபுவம் விமான நிலையம் வந்து நேபாளம் நாட்டின் சர்வதேச விமான நிலையம் ஆகும் இருபத்தி ரெண்டாவது பாருங்க எகிப்தின் ராணி கிளியோபேட்ராவை காதலித்து மணந்தவர் ஜூலியஸ் சீசர் ஓகேங்களா எகிப்தின் ராணி கிளியோபேட்ராவை காதலித்து மணந்தவர் வந்து ஜூலியஸ் சீசர் இருபத்தி மூன்றாவது பாருங்க எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் வந்து கான் அப்துல் காபர் கான் ஓகேங்களா எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவர் கான் அப்துல் காபர்கான் இருபத்தி நான்காவது சைமன் குழுவை எதிர்த்து வாசகம் என்ன அதாவது சைமன் குழுவை எதிர்த்த வாசகம் வந்து சைமனே திரும்பிச்சல் என்ற வாசகத்தை தான் வந்து பாருன்னா நெக்ஸ்ட் பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது இந்தோ சீனா போர் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியோ இந்தோ சீனா போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்றது இருபத்தி ஆறாவது ஜீனர் என்றால் பொருள் என்ன ஜீனர் ஜீனரை பார்த்தீங்கன்னா வெற்றியாளர் என்பதன் பொருள் தான் வந்து பாருங்க ஜீனர் அதாவது ஜீனர் என்பதன் பொருள் வந்து வெற்றியாளர் இருபத்தி ஏழு சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா என்ற கொள்கையை உருவாக்கிய நாடு வந்து இங்கிலாண்டு ஓகேங்களா சட்டத்தின் ஆட்சி பெற்ற நாடும் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு தான் இருபத்தி எட்டாவது இந்தியாவின் தலா வருமானம் எதனை எத்தனை டாலர்கள் வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி அறுபது டாலர்கள் இந்தியாவின் தலா வருமானம் நானூத்தி அறுபது டாலர்கள் இருபத்தி ஒன்பதாவது பாருங்க இந்தியாவின் தங்கம் தங்க சுரங்கம் அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இம்பார்ட்டண்ட் இந்தியாவில் தங்க சுரங்கம் வந்தது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் முப்பதாக பாருங்கள் மைய பணவீக்கம் எனப்படுவது உணவுப் பொருட்களின் உணவுப் பொருட்கள் விலை உயர்வு ஓகேங்களா மைய பணவீக்கம் எனப்படுவது உணவுப் பொருட்கள் விலை உயர்வு இதை வந்து பார்த்தீங்கன்னா ப மைய பணவீக்கம் முப்பத்தி ஒன்றாவது பாருங்க நேதாஜி என்பதன் பொருள் என்ன நேதாஜி என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் முப்பத்தி ரெண்டாவது பாருங்க உற்பத்தி எனப்படுவது எதை உருவாக்கும் உற்பத்தி எனப்படுவது பயன்பாடுகளை உருவாக்கும் முப்பத்தி மூன்றாவது சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா முப்பத்தி நான்காவது பாருங்க இந்தியாவின் ஹாலிவுட் நகரம் எனப்படுவது எது இந்தியாவின் ஹாலிவுட் நகரம் எனப்படுவது மும்பை தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா சென்னை தான் முப்பத்தி ஐந்தாவது பாருங்க இந்தி மொழியை கட்டாய மொழியாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி வந்து ராஜாஜி இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் நெக்ஸ்ட் இரண்டு முப்பத்தி ஆறாவது பாருங்க தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு வந்து காவேரி ஆறு இதை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் ஒரு கர்நாடக மாநிலத்துல குடகு மலை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இது வந்து தமிழ்நாட்டில் தருமபுரி என்ற மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைகிறது இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு நெக்ஸ்ட் முப்பத்தி ஏழாவது பாருங்கள் அலிகார் இயக்கம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான் என்பவரால் அலிகரன் இயக்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டது முப்பத்தி எட்டாவது பாருங்கள் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ரெண்டுலா முப்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவு இந்தியாவின் தலா வருமானம் தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்கள் நெக்ஸ்ட் நாற்பதாவது வருஷம் பாருங்கள் நான்காவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி அவரது கால்கள் போலியோ நோயால் முடமானது அவருடைய பெயர் என்ன அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ நோயால் வந்து பாதிக்கப்பட்டார் அவரோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க சரியான பதில் பிராங்க்லின் டூ ரூஸ்வெல்ட் ஓகேங்களா துருக்கி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாற்பது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சரும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே தன்செப்ட் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்முடைய வாட்ஸ்அப் குள்களை ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேலே இதில் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் யுவர் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா நீங்கள் அந்த ப்ரொசீஜரை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் சிறிதளவு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் இருக்கும் அதற்குரிய பிடிஎஃப்எல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதேமாதிரி மாடல் டெஸ்ட் கூட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா சுருக்கி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்